வணக்கம். இது உங்கள் கடல் குதிரை பாருங்கள், நீந்து பாருங்கள். இப்படி தான் அந்த கடல் குதிரை நீந்தோம். கடல் குதிரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க அதிகமாக. நான் இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. கடலில் இருந்து கிடச்சிது, வலையில் கிடச்சிது, அதை இப்போ நீந்து பாருங்கள். அப்படியே அந்த பாத்திரத்தை அப்படியே சுற்றி நீந்து வருது பாருங்கள், பொறுமையாக அது நீந்து வருது. வேகமாக நீந்தோம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். இப்போ கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்கள். அதுதான் கடல் குதிரை. கொஞ்ச நேரம் பாருங்கள், கையில் தானாக அதுவாக பாருங்கள் எழுந்து பாருங்கள் பாருங்கள், கையை அப்படியே சுற்றி பிடிச்சிட்டு பாருங்கள் பாம்பு மாதிரி. இதுதான் கடல் குதிரை, வெள்ளை கடல் குதிரை. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்கள். இது வந்து சின்ன சைஸு, இன்னும் பெரிய சைஸ்லாம் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சின்ன கடல் குதிரை, வெள்ளை கடல் குதிரை. இது மருத்துவ பயன்பாட்டுக்கு இதை வாங்குவாங்க. இதை காய வச்சு ட்ரை பண்ணி ஏதோ மருத்துவ மெடிசனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதனால் இதை வாங்குவாங்க. இது எப்போதும் கிடைக்காது, எப்பயாவது ஒன்று ரெண்டு வலையில் சிக்கும் பாருங்கள். இதுதான் கடல் குதிரை, மறுபடியும் தண்ணியில் விடுறோம் பாருங்கள். மயக்க நிலையில் இருக்குது, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் திரும்புது பாருங்கள். கையில் எடுத்ததுனால மயக்க நிலையில் இருந்து இப்போ தான் மறுபடியும் நீந்தது பாருங்கள் பாருங்கள். கடல் குதிரை, வெள்ளை கடல் குதிரை, இதில் கருப்பு கலரும் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு போடுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.